ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே போய் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தா, ஹீரோயின் கையில் பாட்டில் எடுத்துகிட்டு கொள்ளை வெறியோடு அவனை துரத்த ஆரம்பிச்சிடறா. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, நீ உண்மையை ஒத்துக்க மாட்டியா, என் ஃப்ரெண்டு மேலேயே பழி போடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக துரத்த ஆரம்பிச்சிடறா. அவனும் ஓடி ஓடி ஒளிகிறான். ஹீரோ சொல்கிறான், ஏய் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக போலீஸ் வர சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோ என்ன சொல்லுன்னா, நான் போலீஸ் வர சொல்லிட்டேன், இந்த பொண்ணுங்களை வச்சு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணதும் நீ தான் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிடுச்சு. நாங்கள் வந்து சுத்தமாக இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் எடுத்துட்டோம், அந்த பொண்ணுங்க கூட நீ தான் சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். ஹீரோயின் ஓடி வந்து கேட்குறான், ஐயோ உங்கள் இடுப்பு என்னாச்சு, இடுப்பு பரவாயில்லையான்னும் போது, ஓ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காமா, நீ அப்படியே நான் நட்டாத்தில் விட்டுட்டு போனவ தானே அப்படின்னு கேட்குறான். உடனே என்ன சொல்கிறேன்னா, நெஞ்செலும்பு சூப்பு வச்சு குடித்தா இது எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் வந்துட்டு நம்மளோட செஃப்பை வச்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீயே எனக்கு வச்சு கொடுத்த அப்படின்னா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நானே வச்சு கொடுத்தேன், நீங்கள் குடித்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவள் என்ன கேட்குறான்னா, தயவு செஞ்சு கயாவை மட்டும் வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க, அவளுக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த பணத்தையுமே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, பட் அவள் மேலே எனக்கு கோபம் இருக்குது, இருந்தாலுமே அவளும் ஒரு விட்டம் தான், அவன்கிட்ட அவளுமே ஏமாந்து தான் போயிருக்கா, இந்த போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அப்போ கரெக்டாக கோல்டன் கீ எதிர்க்க வரும்போது வேணும்னா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனோட நெஞ்சில் நாக் நாக் அப்படின்னு ஒரு தட்டு தட்டிட்டு போகிறா. இதை வர ஹீரோ பார்த்துடுறான். அவன் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ போலீஸ் எல்லாம் கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி போலீஸ் எல்லாம் கூப்பிட்ட, நம்ம ஹோட்டலோட மானம் போயிடும் மரியாதை போயிடும்லாம் சொல்லுவேன்னு நினச்சினேன் அப்படின்னு கேட்கும் போது, ஹோட்டல் மான மரியாதைலாம் அப்புறம் தான், ஒன்ஸ் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் தொடர்ந்து இதையே தான் பண்ணுவான், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாஃபே அவன் ஏமாத்துற ரேஞ்சுக்கு போயிட்டான் அப்படின்னா இன்னும் வந்து இது சீரியஸாக தான் போகும், அதனால வேற ஆப்ஷனே இல்லை, அவனை போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கேவலமா நாக் நாக், அது என்ன பண்ணிட்டு போறாவ அப்படின்னு கேட்குறோம். ஓ அதுவா, அது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நான் வந்து அவகிட்ட என்னோட லவ்வை சொன்னேன், அவளுமே ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றோம். ஹீரோ அவ்வளோதான் அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்கான். உடனே இவன் இப்போ புரியுதா, இதான் நாக் நாக் அப்படின்னு பண்ணிட்டு போறான். மறுபடியும் அவனால் அந்த ஸ்லோப்பில் இறங்கவே முடியாம அங்கேயே அவன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் ரூம்க்கு போய் டப்பில் தண்ணி உள்ள படுத்துக்கிட்டு அவளையே யோசித்துட்டு இருக்கான். அவள் கூட இருந்த நிமிஷம் அது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்கான். இவன் பாவம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான் போல. அவ்வளோதான், ஹீரோக்கு வெறியே பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லாத்தையுமே வெளியில் கடைசிடுறான் தூக்கி. இங்கே ஹீரோயின் அப்படியே ஜாலியாக வந்துட்டு கோல்டன் கீ கூட சேட் எல்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டான் இல்லையா ஃப்ரிட்ஜில், ஃப்ரிட்ஜை சாத்திக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உட்காந்துக்கிறான். எனக்கு இப்போ எல்லாமே உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, காதெல்லாம் அடைக்குது, இப்போ வந்து எனக்கு கதை சொல்லு, இப்போ வந்து நீ அந்த மொக்க ஜோக்கெல்லாம் அடிப்போம் இல்லையா, அதையாவது சொல்லு, எங்கே போயிட்டு தயவு செஞ்சு வா, இப்போ எனக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. அவனே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே வெளியில் வந்து விழுந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான் பயங்கரமாக. நம்ம கயா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இங்கே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கா, எப்படி இருந்தாலும் என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க கண்டிப்பாக, இதுக்கு மேலெலாம் வந்து என்னை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இது எதையுமே ஹீரோயின் இவ்வளோ நேரமாக கேட்காம அவள் பாட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு கோல்டன் கீ கூட வந்து சேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. இப்போ தான் வந்து ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏய் அவள் வந்து புலம்பிகிட்டு இருக்காடி, இந்த மாதிரி கன்ஃபார்மாக வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அப்படின்னும் போது, ஜிஜி சான்ஸே இல்லடி, நான் ஹீரோ கிட்ட பேசினேனே அவன் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நீ வேணா போய் பாரு, நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவளை வந்து வேலை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த இன்வாய்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது இவ பேர் வந்து பிங்கி, இவ வர வந்த உடனே வந்து, இல்லை இது பாருங்க, நீங்கள் யாருமே எனக்காக யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காதீங்க தயவு செஞ்சு, ஆல்ரெடி வந்து பிங்கி என்ன சொன்னா இல்லையா, எப்போ பாரு காசை பற்றியே யோசிக்காத,
ஆம்பளைங்க கிட்ட வந்து வழியாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் அப்புறம் நான் ஆயிடுவேன், அதனால தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க ஹெல்ப் அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் காலையில கோல்டன் கீயை பார்த்த உடனே ஹீரன் என்ன கேட்கறானா, கயாக்கு என்ன ஆகும், கண்டிப்பா வேலையை விட்டு எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ கவலைப்படாத, அதை பத்தி நான் பேசுறேன், கண்டிப்பா வந்து அவ வேலை போவாதளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படியே இவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு கிட்ட வரும்போது, ஐயோ என்னடா இவன் இதுக்குள்ளேயே கெஸ் எல்லாம் பண்ணுவானா, என்னால முடியாது, இவ்வளவு சீக்கிரம் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் என்னால முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோவுமே வேகமா அங்க வந்துட்டு இருக்கான். இவ்வளவு காலையில இவ்வளவு வெளிச்சத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, அவ்வளவு அர்ஜென்டா இருந்தா ஏன் இங்கேயே ஒரு ரூம் போட்டு தங்க கூடாது அப்படின்னு ஹீரோ கத்துறான். என்ன பேசுறீங்க நீங்க, இப்படியா பேசுவீங்க அப்படின்னும் போது, ஆமா வேலை நேரத்துக்கு வேலையை செய்யாம இதெல்லாம் நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருந்தா வேற என்ன பேசுவாங்க அப்படின்னு அவன் கத்துறான். உடனே இவங்க மூணு பேருமே மாறி மாறி கத்திக்கிறாங்க. உனக்கு இதுதான் கத்து கொடுத்துருக்காங்களா, ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் டைம்ல இதுதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னும் போது ஹீரோன் சொல்ற, என்னோட ஒர்க் டைமே இது கிடையாது, என்னோட ஒர்க் டைம் முடிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாம நான் இங்க எதுவும் பண்ணிட்டு இல்ல, நீங்க பாத்தீங்களா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது, நீ என்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசி, அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு முந்திக்கிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி திட்டுறான். மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போய் வேலையை பாரு, உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டோட சேர்த்துதான் அதை வாங்குவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவளுமே அங்க இருந்து போயிடுறா. உடனே கோல்டன் கீ என்ன சொல்றான்னா, நான் வந்து கொடுக்குறேன், அவ வாங்கினது அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு எதுக்குப்பா உங்ககிட்ட வட்டியும் முதலுமா அவகிட்ட இருந்து நான் வாங்கிவேன், உனக்கு என்ன வேலையோ உன்னோட தகுதி என்னவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் கோவமா வந்து ஏதோ ஒரு காயை எடுத்து கச்சு 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 கச்சுன்னு வெட்டி போட்டுறா, என்னமா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னும் இல்ல சும்மா அந்த காயை எனக்கு கோவத்துல நறுக்கிட்ட சார் அப்படின்னும் போது, இது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, இப்பதான் கஸ்டமர் கேட்டாங்கன்னு ஒன்னு அவ்வளவுதான் ஷாக் ஆயிரா, ஐயோ என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கோல்டன் கீ பேசுறான். என்னன்னு பேசுறான்னு பார்த்தா, கயாவை வந்து வேலையை விட்டு எடுக்க வேண்டாம், ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வந்து அவ ரொம்ப பெஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கா, அவகிட்டயும் சின்ன சின்ன தப்புங்க இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒழுங்கா கைட் பண்ணோம் அப்படின்னா அவ மாறிடுவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இது வந்து ஹீரோயின் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற ஒரே ரீசன்காக மட்டும்தான் நீ பண்ற இல்லையா அப்படின்னு சொல்றான். உடனே இவனுமே சும்மா இல்லாம அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நான் கண்டிப்பா அவளை நான் வேலையை விட்டு எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அப்ப நீயும் ஹீரோயின் உனக்கு கிடைக்கல அப்படின்ற காண்டில தான் இதை பண்ற அப்படின்னு நான் எடுத்துக்கலாமான் போது, தாராளமா எடுத்துக்கோ அதுதான் உண்மை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப மெய்யா உள்ள வரா, உள்ள வந்த உடனே என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, சார் ஆக்சுவலி ஒரு பெரிய பணக்கார கப்பல் ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து இங்க செலிப்ரேட் பண்ணணுமா, அதனால வந்து நம்ம ஸ்பெஷல் டின்னரை வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவனுமே, ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். இந்த கிளைண்ட் வந்து கயா தான் வந்து பாத்துக்கணும் அவங்கள, அவங்களுக்கு பட்லரா கயாதான் வேணும்னு சொல்லிருக்காங்கன்னு உடனே ஹீரோக்கு, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு புரியல. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் என்ன கேக்குறேன்னு மியா, நீ வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அவ கயாவை வந்து வேலையை விட்டு எடுப்பியா எடுக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறான். உடனே அவ என்ன சொல்றானா, அவ ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்கிறாங்களா இருக்கா, அவளை எதுக்காக வேலையை விட்டு எடுக்கணும், அவளுக்கு கொஞ்சமாக நம்ம சொல்லி கொடுத்து புரிய வச்சாவே போதும், சின்ன பொண்ணு தானே அப்புறம் சரியாயிடுவா அப்படின்னு இவ சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறானா, ஓகே ஓகே, அவள் வந்து பெரிய பணக்கார கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டான்றதுக்காக நான் வைக்கல, நீ இப்படி சொன்ன பற்றி அதனால் வேணா அவளை நான் வேலையில் வச்சுக்கிறேன், கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்க்கு இங்கே பிங்கியை காட்டுறாங்க, அவள் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இந்த பணக்கார கிளைண்ட் வேறு யாருமே இல்லை, இவங்க அப்பா அம்மா தான், அவங்க அப்பா அம்மா தான் வந்து இங்கே ரொமான்டிக் டின்னரை வந்து புக் பண்ணியிருக்காங்க ஆனிவர்சரிக்கு, இவளே வந்து பணக்கார பொண்ணு தான் போல, இவள் ஆசைக்காக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா, இவன் நம்ம கயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வேலையை பண்ணியிருக்கா, இவளோட ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அப்பா அம்மா வராங்க, அவங்க வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு டின்னரை புக் பண்ணியிருக்காங்க, நீயும் கண்டிப்பாக வரணும், நம்ம கூட சேர்ந்து தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லும் போது, இவன் நான் எனக்கு வேலை ஃப்ரீயாக இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம கயாவை வந்து ஒரு மாதிரி பேசுகிறா, அவளுக்கு வந்து பணக்காரியா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், அவ தான் அழகுன்னு நினைக்கிறான், எப்படியோ நான் தான் வந்து அவளுக்கு வேலை போகாம காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இவன் என்ன சொல்றானா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அது அசிங்கமா இந்த மாதிரி சொல்லி சொல்லி காட்டாத அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, இவன் வந்து கொஞ்சம் ஏழை போல, அதனால அவ சொல்றது எல்லாமே வந்து இவனையும் குத்துற மாதிரி இருக்கு. எங்க கயாவும் இவளும் பார்த்த மறுநாளே வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, ஏன்னா இன்னைக்குதான் அவங்க அப்பா அம்மா வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம பிங்கியோட அப்பாவும் அம்மா
அம்மாவும் நம்ம கயா போய் அவங்கள வெல்கம் பண்ணுறா. அப்போ நீ தான் ஃப்ரெண்டாமா கயாவாமா என் பொண்ணோட ஃப்ரெண்டாமா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பெங்கியை பார்த்துறாங்க. ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்ற போது ஐயோ இப்போ பேசாதீங்க நான் டியூட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இன்னைக்கு ஹீரோயின்க்கு வந்து ஆஃப் டியூட்டி, அவளோட ரூமில் இருக்கா. அவன் கோல்டன் கீ என்ன பண்ணுறான்னு பார்த்தா மெசேஜ் அனுப்புகிறான், சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி வெளியில் வா அப்படின்னு சொல்லி. இவ வந்து ஏதோ ஒரு மாதிரி இவன் வேண்டா வெறுப்பா ஓகே சொன்ன மாதிரியே நடந்துக்கிறா. நம்ம பிங்கி வந்து இவளுக்கு ஒரு சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து மேக்கப் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்கிறா. பட் ஆனால் ஹீரோயின் யார் கூட போகிறா அப்படின்றதெல்லாம் இவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்ல மாட்டா. இவளும் கேட்டு பார்க்குறா, ஏய் நீ உண்மையை சொல்லி யாருன்னா டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது கூட அவள் சொல்ல மாட்டா. கோல்டன் கீ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்படியே சும்மா சூப்பராக சூட்டு கோட்டெல்லாம் போட்டு வந்து நிற்கிறாங்க. ஐயாவே பார்த்து என்ன சார் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்திருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னும் போது, நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஆளாக வரல, நான் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நான் தான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னரை புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவளே ஷாக் ஆகிடுறா. ஆக்சுவலி வந்து அந்த கப்பல் வந்திருக்காங்க இல்லையா நம்ம பிங்கி அப்பா அம்மா, அவங்களுக்கு தான் வந்து புக் பண்ண வேண்டியது. இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா சிஸ்டம்ல கோளாறு பண்ணி இவன் வந்து புக் பண்ணி வச்சுக்கிறான் இவன் பேர்ல. நேரா ஹீரோவும் மியோவுமே வந்துடுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, நம்ம ஹோட்டலோட மானத்தையே வாங்குற மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும் போது, நானுமே இன்னைக்கு கெஸ்ட்டு தான், உனக்கு கெஸ்ட் யாரா இருந்தா என்ன, நான் தான் பே பண்ண போகிறேன்ல அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே கயா சொல்கிறா, சாரி சார் ஆக்சுவலி ஏன் தப்பு தான், எப்படி இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க, நம்ம அவங்க கன்ஃபார்மாக வராங்களான்னு பார்த்துட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன், நான் முதல்லே புக் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் சொல்கிறான், இதை பார் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை இன்னைக்கு நான் உனக்கு பே பண்ண போகிறேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆல்ரெடி அவங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம், அவங்க வந்திருக்காங்க, இப்போ வந்து இது நம்ம ஹோட்டலோட அசிங்கம் இல்லையா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ வந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு எங்கன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, நான் இங்கே புக் பண்ணியிருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு அப்படியே வெறுப்பாக கொலை வெறி ஆகுது. இங்கே பிங்கியோட ஆள் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நைட் ஷிஃப்ட் பொண்ணுக்கிட்ட அவளோட டியூட்டியும் கேட்டு நானே வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டியூட்டியும் இவனே பண்ணிட்டு பிங்கிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறான், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோ நேராக என்ன பண்ணுறான்னு பார்த்தா பிங்கியோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறான், இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பாயிடுச்சு சார், கயா வந்து ட்ரெயின் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியல, தெரியாமல் புக் பண்ணி வச்சுருந்தாங்க, அது வந்து வேற ஒரு கெஸ்ட்டு புக் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் போது இவங்களுமே சரி பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இல்லை சார் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த நாளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக்க போகிறோம், நீங்கள் அந்த டின்னரில் இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறோம். இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஒரு ராயலான டின்னர் கொடுக்குறாரு, 13 டிஷ்ஷு வந்து சர்வ் பண்ணுவாங்களாம் இவங்க. இவர் என்ன கேட்குறான்னா, இதை புக் பண்ணியிருக்கீங்களே எதனா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறேன், நான் பே பண்ணி ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பில்லியும் வாங்கிட்டேன், கவலைப்படாது, நமக்கு என்ன தேவையோ இங்கே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்காக நான் இந்த அளவு கூட செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறான். சும்மா மியூசிக்கு டின்னரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசத்திடுறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்விம்மிங் ஃபுல்லையே வந்து டின்னரு ட்ரிங்க்ஸு அப்படி இப்படின்னு சர்வ் பண்ணி அவங்கள டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறான் ஹீரோ. அவங்களுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட. டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ இவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஒன்றும் இல்லையே நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ வந்து ஏதோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். இவன் பக்கத்துலேயே வர இவன் பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிடுறா லைட்டாக, இல்லை இங்கே எல்லாரும் இருக்காங்க இவங்க எதிர்க்க எப்படி இருந்ததுலாம் எனக்கு கொஞ்சமும் பழக்கம் இல்லை சாரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவாங்க இல்லையா, அது ஒரு ஏர் பலூன் மாதிரி, அதை எடுத்துகிட்டு வராங்க. ஐயோ ஆல்ரெடி நான் தண்ணியில் விழுந்துட்டேன், அந்த ஒரு இதுவே எனக்கு இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனுக்கு புரிஞ்சிடுது, நீ ஏதாவது வந்து எனக்கு ஓகே சொன்னதுக்கு தப்புன்னு யோசிக்கிறியா, எதனால் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் பிடிக்கும், ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப ஓவர் டோசேஜாக இருக்குது, என்னால் ஏற்றுக்க முடியல, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணும், சிம்பிளான ஒரு லைஃபை வாழ்றவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுமே என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே இது இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்த வாட்டி
உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா அப்படின்னா நான் தான் அதுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இங்க இவங்க நல்லா விளையாடி விளையாடி முடிச்சு லாஸ்டா டின்னருக்கு வந்து முடிச்சுட்டு சரக்கடிக்கவும் வந்துடுறாங்க. ஹீரோ அங்க சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம கோல்டன் கே என்ன பண்றான்னா இவங்களோட சோசியல் மீடியா பேஜ் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு இவங்க டின்னர் சாப்பிட்ட போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ணி விட்டுறான். உடனே ஹீரோயின் போன் பண்ணி கேக்குற எதுக்காக இதெல்லாம் போஸ்ட் பண்ண நீ அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன தப்பா நினைச்சுக்காத நான் ஒரு சந்தோஷத்துல தான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப கோபமாயிடுது, போனையே கட் பண்ணிடுறான். அப்ப ஃப்ரெண்டு என்ன தாண்டி ஆச்சு எதுக்கிட்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லடி அவன் வந்து எல்லாமே வந்து ஓவர் டோசேஜ்ல பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு இது பழக்கம் இல்லை, எனக்கு இது செட்டும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த போட்டோவெல்லாம் பார்த்த உடனே இங்க வெறி ஆயிட்டா ஹீரோ, டே கதுவெல்லாம் இழுத்து மூடுங்கடா, இதுக்கு மேல வேற எவனுக்கு சரக்கு இல்லை, இங்க இருக்க எல்லா சரக்கும் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல நின்னுக்கிட்டு பயங்கரமா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறான். பிங்கியோட அம்மா வேற ஜாலியா வந்து அவங்களும் சேர் மேல ஏறி நின்னுக்கிட்டு ஏ எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு, நான் அங்க போயிருந்தா கூட இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டேன்னு ஏறி நின்று குதிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பிங்கி அம்மா நீ கால கைய உடச்சுக்கு போற தயவுசெய்து இறங்குமா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ பாம ஹீரோ பார்க்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஆக போகுதுன்றத போக போக அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.